தி ஸ்னோபால் வேர்ன் பிட்னஸ் தோல் அவரின் வாழ்க்கையும் அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படுற இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தலை சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருத்தர் தான் வேரன் பஃபிட் இவர் முதலீட்டு உலகத்தில் தவிர்க்க முடியாதவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருடைய வாழ்க்கை பற்றியும் வணிக அமைப்பு வளர்ச்சி பற்றியும் தி ஸ்னோபால் புத்தகத்துல படிப்படியா இவரை பத்தி விளக்கியிருக்காரு இந்த வாழ்க்கை பாடம் சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுற உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த புத்தகத்தை நம்ம எல்லாரும் நிச்சயம் வரவேற்கலாம் டூ தௌசண்ட் எயிட்ல இந்த புத்தகத்தை வெளியிட்ட இவர் முதல்ல ஒரு காப்பீட்டு ஆய்வாளராக இருந்து பின்னால அமெரிக்காவுடைய சிறந்த எழுத்தாளர்கள ஒருத்தரா மாறினாரு தி நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் பெருமை இவருக்கு கிடைச்சது அமெரிக்காவில திட்ட மேலாளராகவும் இவர் இருந்துட்டு இருக்காரு ஒரு சாதனையாளருக்கு எல்லாமே சாதகமா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை நாம பல நேரங்கள்ல நம்பிட்டு இருந்தாலும் அத பொய்யாக்குற விதமாவே நிஜ உலகம் இயங்கிட்டு இருக்கு ஆமாங்க எந்த சாதகமான சூழலும் இல்லைனாலும் ஒரு சாதனையாளரால தன்னை வளர்த்துக்க முடியும் இன்னும் சொல்லப்போனா பாதகம் நிறைஞ்ச சூழல்ல கூட ஒரு சாதனையாளர் நெனச்சா தன்னை நட்சத்திரமாக்கி ஜொலிக்க முடியும் இந்த உண்மைய நம்ம எல்லா சாதனையாளர்கள்கிட்டையும் பார்க்க முடியும் எல்லா வெற்றியாளர்களுக்கும் இது பொருந்தும் அப்படி ஒரு சாதகமில்லாத சூழல்ல இருந்து வெளியேறி தன்னை தலைசிறந்த சிறந்த முதலீட்டாளராக தான் வேரன் பஃபெட் பிணக்குகளில் இருந்து கணக்குகளுக்கு ஒரு நல்ல பொருளாதார பின்புலத்திலிருந்து தொடங்கினதுதான் தன்னுடைய வாழ்க்கை அப்படினாலுமே கூட தன்னோட சின்ன வயசு வாழ்க்கையில கிடைச்ச மனசிராய்ப்புகள்ல இருந்து தன்னை மீட்டெடுக்கிறதுக்காக அதிகம் முயற்சி பண்ணியிருந்தாரு வேரன் அவருடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்த கசப்புகள் அவரை அதிகமா காயப்படுத்துறதாவே இருந்துச்சு அவருக்கு தெரியும் மோசமான ஒன்ன திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கறதாலயோ இல்ல அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதாலயோ எந்த பெரிய மாற்றமும் நடந்துராதுன்னு அதனால தன்னுடைய குடும்பத்துல ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள்ல இருந்து தன்னை மாத்திக்கிறதுக்காக அவரு சரியான இடமா பார்த்தது தன்னோட ஸ்கூல அதுக்கு காரணம் அவருக்கு வீட்ல இருந்து அங்க கிடைச்ச பாதுகாப்பும் அவருக்கு பிடிச்ச கணக்க அங்க சொல்லி தான் எண்களின் கவர்ச்சி அவரை கணக்குக்குள்ள மூழ்க வச்சது வேரன் எண்கள்லயும் அதன் சதவீதங்கள்லயும் அதுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள்லையும் மூழ்கி திளைச்சாரு தன்னா அதோட அதிக ஈடுபடுத்திக்கிட்டாரு கணக்குல மூழ்கிட்டாருன்னு சொன்னா வேறனை கையில புடிக்கவே முடியாது ரோட்ல போகக்கூடிய வாகனங்களின் நம்பர் பிளேட்ல இருக்கிற எல்லா எண்களையும் கவனிச்சு எழுதி தள்ளுற பழக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு எண்கள் மேல எட்டு வயசுக்குள்ளாவே இவருக்கு எண்கள் புள்ளி விவரங்கள் மேல ஏற்பட்ட தீரா காதலை வளர்க்கறதுக்காக இவருடைய தாத்தா ஒருமுறை இவருக்கு பேஸ்பால் குறித்த புள்ளி விவரங்கள் இருக்கிற ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்தாராம் அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் மனப்பாடம் செய்யற அளவுக்கு வேறனுக்கு அந்த புக்கு புடிச்சு போயிருந்ததாம் குடும்பத்தோட மத்த உறுப்பினர்களும் இதே மாதிரி பரிசுகளை வேறனுக்கு கொடுத்திருக்காங்க இருந்தும் தாயின் கவனத்துல இருந்தும் அது சார்ந்த கவலைகள்ல இருந்தும் விடுபடுறதுக்கு வேறனுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருந்திருக்கு சந்தோஷத்திலிருந்து சம்பாத்தியத்தை உருவாக்கலாம் வேறன் தன்னுடைய மகிழ்ச்சியான நேரங்களை எண்கள் கூடவுமே செலவிடத் தொடங்கினாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேறனை அதிகமா ஈர்த்தது பணம்தான் பணம் ஒரு கவர்ச்சி நிறைந்த விஷயம்னு அவரு உணர்ந்தப்ப அத அடையறத பத்தின ரகசியங்களையும் அவரு கண்டறிய ஆரம்பிச்சாரு அவரை கவர்ந்த எண்களை போலவே பணமும் கூட பல விதங்களில் விசித்திரத்தன்மை வாய்ந்ததுங்கிறத உணர தொடங்கினாரு அப்ப அவருக்கு ஒன்பது வயசு கூட முடிஞ்சிருக்குல அப்பவே தனக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்காக பாட்டில்ஸ் பைகள் எல்லாம் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா கால்பந்து மைதானங்கள்ல போய் வேர்க்கடலை விற்க தொடங்கி கையில காசு பார்க்க ஆரம்பிச்சாரு ஆயிரம் டாலர் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் அப்படின்னு ஒரு லைப்ரரியில கிடைச்ச புக்கு வேரன் பஃபெட்க்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமா தானும் ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரனாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய அந்த புத்தகம் அவருக்கு கொடுத்துச்சான் ஆர்வம் பணம் பெருக்கிறதுல குவிஞ்சது பதினோரு வயசுக்குள்ளேயே இவரு மத்த வியாபாரங்கள்ல சம்பாதிச்சு வச்சிருந்த நூத்தி இருபது டாலரை மூலதனமாக்கி பணத்தை பெருக்க நினைச்சாரு ஃபண்ட எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனையோட சில பங்குகளை தனக்காகவும் தன்னுடைய சகோதரிக்காகவும் வாங்கினாரு

குடிபெயர்ந்து போக வேண்டியதா இருந்துச்சு புது இடம் புது சூழல் இதெல்லாம் தனக்கேத்த மாதிரி மாத்திக்கத் தொடங்கினாரு வேரன் புது இடத்துல சந்தாக்குல ஈட்டுற புதிய வணிக ஊத்திய தொடங்கி மாசம் நூத்து எழுபத்தஞ்சு டாலர் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு அது கூடிய விரைவிலேயே ஆயிரம் டாலர் சேமிப்பு வரைக்கும் அவரு கொண்டு போறதுக்கு வழிவகை செஞ்சுதான் இது எல்லாத்துக்கும் மேல பதினாலு வயசுலயே அவரு வருமான வரி கட்டியிருக்காருன்னா பாருங்களேன் அவருடைய கணக்கை சமர்ப்பிச்சு பதினாலு வயசுல தன்னுடைய வருமான வரிய தாக்கல் செஞ்சு தன்னுடைய வாட்ச் சைக்கிள் இது எல்லாத்துக்கும் விலை வெச்சு ஒரு குறிப்பிட்ட தொகைய வரியாவும் கட்டியிருக்காரு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம பணத்தை கையாளவும் பழக தொடங்கினாரு வேரன் பஃபட் பணம் சம்பாதிக்க வைத்த படிப்புகள் கல்லூரியில வணிகம் படிச்ச வேரனுக்கு அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் மூலமா பல நுணுக்கங்கள் தெரிய வந்துச்சு வெற்றிக்கான ரகசியங்களா இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள் அவருக்கு பெரிய உதவிகளை செய்யத் துவங்கினது அப்படின்னு சொன்னாலும் பணம் மீட்டக்கூடிய படிப்புகளை வேறன் கூர்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு